தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ராஜவேல் நாகராஜன் மாத்தேஷுக்கு செருப்படி கொடுத்த அண்ணன் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, இன்று தமிழ் பழங்குடிகள் பாதுகாப்பு பாசறை தொடக்க விழாவில் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளரை சந்தித்து பேசியிருந்தாருங்க. அதில் பத்திரிகையாளர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தனது பதிலை கொடுத்திருந்தாருங்க. அதில் குறிப்பாக ராஜவேல் நாகராஜன் மாத்தேஷ் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சி குறித்து அவதூறாக பேசியதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் கண்டித்து தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. முதல்ல அண்ணன் பேசின அந்த காணொலியை நான் இணைச்சி விட்டுறேன், நீங்களே பாருங்க. அதெல்லாம் இந்த பைத்தியக்காரனா சொல்லியிருப்பான். நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, அப்படிப்பட்ட அவசியமே எனக்கு கிடையாது. கருத்து கணிப்பு எனக்கு அந்த கூட்டி வர யார் யார் சொன்னது? அவரை வர சொல்லுங்க, நேராக வர சொல்லுங்க. அது இது ஒரு பைத்தியக்கார தான் தம்பி. இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்கிறது தான், இதெல்லாம் நிறைய நடக்கிறது தான். அவரவரை அவர் ஒரு விருப்பத்துக்கு பேசியிருக்கிறது. எனக்கு முன்னாடி நேரில் நின்று யாராவது பேச முடியுமா? சீமான், நீ இதை சொன்ன, நீ இதை பேசுன அப்படின்னு பேசுவார? நான் ஓட்டை பிரிக்க வந்த ஆள் கிடையாது, நாட்டை பிடிக்க வந்த ஆள். இல்லை, நீங்கள் அவருக்கு தான் கேட்கணும் தம்பி. நான் ரெண்டு அடி அடித்தா போய் சரணடைஞ்சு ஐயா என்னை விட்டுருங்கன்னு சொல்கிற ஆளா நான் கட்சிக்கு பதில்? அதெல்லாம் இதெல்லாம் கண்டுக்கூடாது தம்பி, இது ஒரு அவதூறு, இது போய் பேசிட்டு வேண்டியதில்லை. அதாவதுங்க, என்னமோ இந்த மாத்தேஷ் ராஜவேல் நாகராஜனும் இவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் போல நாம் தமிழர் கட்சி குறித்து அவதூறாக பேசியிருந்தார்கள். இவர்களுடைய பேச்சுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கண்டித்து தனது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்களின் இந்த பதிலடியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.